தலை தாழ்த்தி ஆண்டவரை போற்றுவோம். நம்மையே ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மத்தியில நமக்காக பிரசன்னமாக இருக்கிற இந்த தேவனை ஆராதிக்கலாமா? அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று நற்கருணை ஆண்டவருக்கு ஆராய்ந்த சொல்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இறைவன் தந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரம் 19 முதல் 20 உள்ள இறைவாக்கினே, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். என்னில் 2 அல்லது 3 பேர் என் பேரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவளுடைய நான் இருக்கிறேன் என தேவன் சொல்லுகிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், கதவு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நீங்கள் இரண்டு வேண்டுகள் உள்ளது, எவற்றையெல்லாம் கேட்டுள்ள அவற்றை பெற்று நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். மார்க் நற்செய்தி 11:24-25 உள்ள இருவாத்தில் வாசிக்கிறார். தேவன் வாக்கு மாறாத தெய்வம். தேவன் நம் எதை கேட்டாலும் கொடுக்கிற தெய்வன். யாக்கோபு தன்னுடைய புத்தகத்திலே 4:3 நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை, ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்கள் நிறைவேற்றமே கேட்கிறீர்கள். நம்ம என்ன கேட்டாலும் நம் கேட்பது இறை விருப்பத்தை மீன் அமைவேன் நிச்சயமாக இறைவன் கொடுப்பார். திக்கற்றவர் கூவி அழைக்க ஆண்டவர் கண்ணோக்கினார். இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் கண்ணோக்கினார். திருப்பாடல் 102:17 வாசிக்கிறோம். இந்த நாள் இறைவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குரிய நாள். ஆண்டவர் நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க இறைவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தேவரே. இந்த நாள்ல லூக்காஸ் நற்செய்தி 6:12-19 இறைவாத்தினே, அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக மலைக்கு போனார். அங்கு கடவுளுடன் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செல்லவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திரு தூதர் என பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரியா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்லமேயு, மத்தேயு, தோமா,
அல்பையின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோ. ஏசாண்டவர் தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபத்திலே செலவிட்டார். ஜெபந்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஜெயம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழல நம்ம எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்வில் குடும்பமாக இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலா இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் முக்கியமான தருணத்துல ஜெபத்தில் நாம் முடிவில் எடுக்கிறோமா? தனக்கு பின் திருச்சபையை வழி நடத்த இருக்கிற திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இயேசு ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபத்திலே செலவழித்தார். ஜெபத்திற்கு பின் அந்த திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார் என்று நச்சினி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்ல முக்கியமான நேரங்களில நாம் யாரை முன்னிலைப்படுத்த அந்த முடிவில் எடுக்கிறோம். ஜீசஸ் மேனேஜ்மெண்ட். இன்று இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்க MBA MCA இப்படி பல படிப்புகள் படிக்கிறோம். ஒரு தொழிலை செய்ய பல தொழில் நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஜீசஸ் மேனேஜ்மெண்ட், என்ன செய்தாலும் இயேசுவிடம் நாம் ஆலோசனை கேட்டு இந்த செயல் நாம் செய்கிறோமா? இதனால நற்கனை ஆண்டவர் ஊருக்கு மழை கொடுக்கிறார். இயேசு ஆண்டவர் இரவெல்லாம் நேரம் செலவிட்டு அந்த முடிவு எடுத்தார். நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்வில் கடன் பெறலாமல் ஜெபத்தில் முடிவு எடுக்கக்கூடிய, ஜெபத்தில் நம்முடைய வாழ்வில் பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரையும் இந்த நாளில் நான் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உண்மை போல நாளெல்லாம் இரவெல்லாம் நான் ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கணும், நன்றியோடு நான் இருக்கணும், ஜெபத்தை கேட்கிற நீர் நான் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ தருவீர் என்ற நம்பிக்கையில உம்முடைய பிரசுரத்துல நான் பயணிக்கணும் என்னை பாதுங்க ஆண்டவரே, உம்முடைய வழியில் நான் வழிநடத்துங்க ஆண்டவரே சொல்லி இந்த நாள்ல இந்த நற்கரை ஆண்டோட உருக்கமாக ஜெபிக்கலாமா? ஜெபிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை போல நானும் ஜெபிக்க வேண்டும் இயேசுவே. இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மாட்டி நான் தவிக்கிற பொழுது, வாழ்வே ஒரு கேள்விக்குறியாகிற பொழுது, வாழ்வில் முடிவெடுக்கிறப்ப குழப்பங்கள் ஏற்படுகிற பொழுது, ஜெபத்தில் அந்த முடிவு எடுக்கணும், உண்மை முன்னிலைப்படுத்தினா அந்த முடிவு எடுக்கணும். அந்த ஆற்றல் தாங்க ஆண்டவரே, அந்த அருளை தாங்க ஆண்டவரே, உம்முடைய அருளில் வாழக்கூடிய அந்த அருளை மாசனுக்கு தாங்க ஆண்டவர் சொல்லி நம்மை ஆண்டுடைய கண்ணில் ஜெபிக்கலாமா? இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமே, இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டுமே, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமே, நன்றியோடு இருக்க வேண்டுமே, நன்றியோடு இருக்க வேண்டுமே, ஜெபத்தை கேட்கும் இயேசு கேட்டதெல்லாம் தந்தேடுவா, ஜெபிக்க வேண்டுமே. பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, குழப்பங்களோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். சொல்லுகிறார், நீங்க ஜெபிங்க,
நீங்க ஜெபிங்க, நம்பிக்கை விட்டு ஜெபிங்க. என்ன முடிவு எடுத்தாலும் ஜெபத்துல முடிவு எடுங்க. மனதில் நினைக்க கடவுளை நினைப்பது ஒன்று. ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுப்பா ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளை என்னை கைவிட்டாதுங்க ஆண்டவரே. எந்த ஒரு நிலையிலும் உண்மை விட்டு தடங்கள் இல்லாமல் உம்முடைய பிரசுரத்தை நான் வாழணும், உம்முடைய அருளில் நான் வாழணும் ஆண்டவரே. அந்த முக்கியமான அந்த தருணத்தில் உன்னோட திருத்தூர்களை தேர்ந்தெடுத்த பொழுது நீ இரவெல்லாம் சுமீட்டீன். எங்களுடைய வீட்டில் நடக்கிற மங்களகரமாக நிகழ்வாக இருக்கலாம், திருமணம் மற்றும் பல மகிழ்ச்சியாக நிகழ்வுகளாக இருக்கலாம். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஆண்டவரே நாங்கள் சுபத்தில் அந்த முடிவெடுக்கணும். ஜெபத்தில் எடுக்கிற முடிவு நிச்சயமா நிரந்தரமான அந்த மகிழ்ச்சி கொடுங்க என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிறந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ஹோலி கிராஸ் டிவி, ஆராதனை டிவி மற்றும் பல குழுக்கள் இருந்து நம்பிக்கோடு சுபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் சுபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க, மாற்றுங்க ஆண்டவரே. இது வல்லமையுள்ள ஆண்டவர், கற்கண்ணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக் கொள்ளலாமா? அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.